வேளாண் சட்டங்கள் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளை தவறான பாதைக்கு திசை திருப்ப வேண்டாம் என பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் வேளாண் விளைபொருட்களை பாதுகாப்பதற்காக குளிர்பதன கட்டமைப்புகளை திறந்து வைத்ததுடன் புதிய கட்டமைப்புகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக இன்று அடிக்கல் நாட்டினார். அதைத் தொடர்ந்து விவசாயிகளுடன் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடிய அவர் எதிர்க்கட்சிகள் முன்பு வெளியிட்ட தேர்தல் அறிக்கைகள் மற்றும் வாக்குறுதிகளில் வேளாண் சீர்திருத்தம் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த சீர்திருத்தங்கள் உடனடியாக கொண்டுவரப்படவில்லை என்றும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னரே இவை கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் கூறினார். விவசாயிகள் மிக கடுமையாக உழைத்து காய்கறிகள் பழங்கள் மற்றும் உணவு தானியங்கள் என பலவற்றை உற்பத்தி செய்தாலும் அவற்றை பதப்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தலுக்கான கட்டமைப்புகள் இல்லாததால் அவர்கள் ஏராளமான இழப்புகளை சந்திப்பதாக பிரதமர் கூறினார். அவற்றை மாற்றியமைக்க அதிக அளவில் சேமிப்பு கிடங்குகள் மற்றும் பதப்படுத்தும் கட்டமைப்புகளை நிறுவ வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதிய சட்டங்கள் அவற்றுக்கு வழிவகை செய்யும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்திய விவசாயிகள் வளர்ச்சியடைந்த நாடுகளைப் போல் வசதிகளை பெற வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர் மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப விவசாயிகளுக்கு நவீன வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறினார். பிச்சலி சர்க்கார் கே சமய கேஹூ பர் MSP थी 1400 रुपये प्रति क्विंटल. हमारी सरकार प्रति क्विंटल गेहूं पर 1975 रुपये MSP दे रही है. पिछली सरकार के समय धान पर MSP थी 1310 रुपये प्रति क्विंटल. हमारी सरकार प्रति क्विंटल धान पर करीब 1870 रुपये MSP दे रही है. पिछली सरकार में ज्वार पर MSP थी 1520 रुपये प्रति क्विंटल. हमारी सरकार ज्वार पर प्रति क्विंटल 2640 रुपये MSP दे रही है. पिछली सरकार के समय मसूर की दाल पर MSP थी 1950 रुपये. हमारी सरकार प्रति क्विंटल मसूर दाल पर 5100 रुपये MSP दे रही है. पिछली सरकार के समय चने पर MSP थी 3100 रुपये. हमारी सरकार अब चने पर प्रति क्विंटल 5100 रुपये MSP दे रही है. पिछली सरकार के समय तूर दाल पर MSP थी 4343 रुपये प्रति क्विंटल. हमारी सरकार तूर दाल पर प्रति क्विंटल 6000 रुपये MSP दे रही है. पिछली सरकार के समय मूंग दाल पर MSP थी 4500 रुपये प्रति क्विंटल. हमारी सरकार मूंग दाल पर करीब 7200 रुपये 7200 रुपये MSP दे रही है. साथियों, ये इस बात का सबूत है कि हमारी सरकार MSP समय समय पर बढ़ाने को कितनी तवज्जो देती है. விவசாயிகளுக்கு பலன் அளிக்கும் அம்சங்கள்தான் தற்போதைய புதிய வேளாண் சட்டங்களில் இடம்பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். எனவே இந்த சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகளை திசை திருப்புவதை எதிர்க்கட்சிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். புதிய வேளாண் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு 8 மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் தற்போது அரசியலுக்காக திடீரென போராட்டங்கள் தூண்டிவிடப்படுவதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளின் வாழ்க்கையை எளிதாக்கி அவர்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபடுவதுடன் வேளாண் துறையை நவீனப்படுத்துவதே தமது அரசின் குறிக்கோள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். வேளாண் சீர்திருத்தங்கள் தொடர்பாக பிரபல விஞ்ஞானி MS சுவாமிநாதன் தலைமையிலான குழு அளித்த பரிந்துரைகளை செயல்படுத்தாமல் 8 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் போட்டவர்கள்தான் எதிர்க்கட்சியினர் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ஹாலி மே எக் ஜெகே பர் தான் பேதா கர்னே வாலே கிசானோ நே மில்கர் எக் சாவல் கம்பெனி கே சாத் சம்ஜோதா கியா ஹை. இஸ்ஸே உன்கி ஆமதனி 20% படி ஹை. एक और जगह पर आलू के 1000 किसानों ने मिलकर एक कंपनी से समझौता किया है. इस कंपनी ने उन्हें लागत में 35% ज्यादा की गारंटी दी है. एक और जगह की खबर में पढ़ रहा था जहां एक किसान ने खेत में लगी मिर्च और केला सीधे बाजार में बेचा तो उसे पहले से 2 गुनी कीमत मिली. आप मुझे बताइए, देश के प्रत्येक किसान को ये लाभ ये हक मिलना चाहिए या नहीं मिलना चाहिए? किसानों को सिर्फ मंडियों से बांधकर बीते दशकों में जो पाप किया गया है, ये कृषि सुधार कानून उसका प्रायश्चित कर रहे हैं.
कृषि सुधारों से जुड़ा एक और झूठ फैलाया जा रहा है, एपीएमसी यानी हमारी मंडियों को लेकर के। हमने कानून में क्या किया है? हमने कानून में किसानों को आजादी दी है, मंडी के अलावा किसान चाहकर भी अपनी फसल कहीं और नहीं बेच सकता था। नए कानून में हमने सिर्फ इतना कहा है कि किसान अगर उसको फायदा नजर आता है तो पहले की तरह जाके मंडी में बेचे, और बाहर उसको फायदा होता है तो मंडी के बाहर जाने का उसको हक मिलना चाहिए, उसकी मर्जी को। क्या लोकतंत्र में मेरे किसान भाई को इतना हक नहीं हो सकता है? अब जहां किसान को लाभ मिलेगा वहां वो अपनी उपज बेचेगा, मंडी भी चालू है, मंडी में भी आकर के बेच सकता है, जो पहले था वो भी कर सकता है, किसान की मर्जी पर करेगा। மத்திய அரசின் விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 75,000 கோடி ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது என்று பிரதமர் குறிப்பிட்டார். யூரியா இருப்பு அதிகரிக்கப்பட்டதுடன் பல்வேறு உரங்கள் எளிதில் கிடைக்க வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தற்போது நாடு முழுவதும் நீர்ப்பாசன கட்டமைப்புகளை மேம்படுத்த ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவிடப்படுவதாகவும், முந்தைய அரசுகள் இதற்கென சரியான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். தேனி வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு, மீன்வள மேம்பாடு உள்ளிட்டவற்றுக்கும் அரசு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவற்றையும் மேம்படுத்துவதாக குறிப்பிட்டார். புதிய வேளாண் சட்டங்கள் மீது நம்பிக்கை இழப்பதற்கு எந்த காரணமும் இல்லை என்றும், எதிர்க்கட்சிகளை வதந்திகளை பரப்புவதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார். முன்பு வழங்கப்பட்டது போலவே விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் தொடரும் என்றும், இந்த நடைமுறை நிறுத்தப்பட மாட்டாது என்றும் விவசாயிகளுக்கு பிரதமர் உறுதியளித்தார். விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை சந்தையிலோ அல்லது அவர்கள் விரும்பினால் வெளியிலும் விற்பனை செய்து கொள்ளலாம் என்றுதான் புதிய வேளாண் சட்டங்களில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதிய வேளாண் சட்டங்களில் விவசாயிகளுக்கு தங்களது விளைபொருட்களை விற்பனை செய்வதற்கான முழு சுதந்திரமும் புதிய வாய்ப்புகளும் தான் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் விளக்கமளித்தார். புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு வந்த பிறகு நாட்டின் எந்த ஒரு வேளாண் சந்தையும் மூடப்படவில்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். அகர் ஹமே எம்எஸ்பி ஹட்டானி ஹோதி तो स्वामीनाथन कमेटी की रिपोर्ट लागू ही क्यों करते भाई? ये हमारी सरकार एमएसपी को लेकर इतनी गंभीर है कि हर बार बुवाई से पहले एमएसपी की घोषणा करती है। अगर कानून लागू होने के बाद भी एमएसपी की घोषणा हुई, एमएसपी पर सरकारी खरीदी हुई, उन्हीं मंडियों में हुई, तो क्या कोई समझदार इस बात को स्वीकार करेगा कि एमएसपी बंद हो जाएगी? और इसलिए मैं कहता हूं, इससे बड़ा कोई झूठ नहीं हो सकता, इससे बड़ा कोई षड्यंत्र नहीं हो सकता, और इसलिए मैं देश के प्रत्येक किसान को ये विश्वास दिलाता हूं कि पहले जैसे एमएसपी दी जाती थी वैसे ही दी जाती रहेगी। एमएसपी न बंद होगी न समाप्त होगी। முந்தைய ஆட்சி காலத்தின் 5 ஆண்டுகளில் 1,700 லட்சம் மெட்ரிக் டன் நெல் மட்டுமே விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில், தற்போதைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் 3,000 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். கடந்த 6 ஆண்டுகளில் வேளாண் துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நவீன நடைமுறைகள் உலக நாடுகளால் விவாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். கிசான் அட்டை திட்டம் மூலம் விவசாயிகள் எளிதில் நிதியுதவி பெற்று வருவதாக கூறிய பிரதமர், மத்திய பிரதேச மாநிலத்தில் மட்டும் சூறாவளி காற்றால் பாதிக்கப்பட்ட சுமார் 35 லட்சம் விவசாயிகளுக்கு 1,600 கோடி ரூபாய் அளவுக்கு அவர்களது வங்கிக் கணக்கிலேயே நிவாரண உதவி செலுத்தப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். ஒப்பந்த விவசாயம் குறித்து குறிப்பிட்ட பிரதமர், இது பல ஆண்டுகளாக நாட்டில் நடைமுறையில் உள்ள அம்சம்தான் என்று கூறினார். இதன் மூலம் மேற்கொள்ளப்படும் வேளாண் உற்பத்தி பொருட்கள் மட்டுமே விற்பனைக்கு செல்லும் என்றும், நிலம் விவசாயிகளுடைய நிலமாகவே இருக்கும் என்றும் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தங்களின் மூலம் நில உரிமைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர் கூறினார். இயற்கை பேரிடர் ஏதும் ஏற்பட்டால் விவசாயிகள் முழு அளவில் இழப்பீட்டை பெற முடியும் என்று பிரதமர் தெரிவித்தார். நயே கானூன் மே ஹமாரி சர்க்கார் நே ஃபார்மிங் அக்ரிமெண்ட் கே தௌரான் கிசான் கோ சுரக்ஷா தேனே கே லியே கானூனி ப்ராவ்தான் கியே. हमने तय किया है कि फार्मिंग एग्रीमेंट में सबसे बड़ा हित अगर देखा जाएगा तो वो उस किसान का देखा जाएगा।
हमने कानूनन तय किया है कि किसान से एग्रीमेंट करने वाला अपनी जिम्मेदारी से भाग नहीं पाएगा, जो किसान को उसने वादा किया होगा वो स्पॉन्सर करने वाले को, वो भागीदार को उसे पूरा करना ही होगा। अगर नए किसान कानून लागू होने के बाद कितने ही उदाहरण सामने आ रहे हैं जहां किसानों ने अपने इलाके में एसडीएम से शिकायत की और शिकायत के कुछ ही दिन के भीतर किसानों को अपना बकाया मिल गया। साथियों, फार्मिंग एग्रीमेंट में सिर्फ फसलों या उपज का समझौता होता है, जमीन किसान के ही पास रहती है, एग्रीमेंट और जमीन का कोई लेना देना नहीं है। प्राकृतिक आपदा आ जाए तो भी एग्रीमेंट के अनुसार किसान को पूरे पैसे मिलते हैं। இதற்கு மேலும் விவசாயிகளுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமானால் அவற்றை தீர்த்து தெளிவுபடுத்த அரசு தயாராக உள்ளது என்றும் பிரதமர் கூறினார். வேளாண் சட்டங்கள் தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். புதிய வேளாண் சட்டங்களின் நன்மைகள் குறித்து மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்த தினமான வரும் 25ஆம் தேதி மேலும் பலவற்றை விளக்கி தாம் பேசவிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். Thank you.